coming to the next question, question number 18. This is the last question in exercise 6.1. The answer is exercise 6.2 part 4. The cost function of a pipe is given. C of the cost function. You have to find the level of output. Level of output na x வந்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ அவுட்புட் வந்து வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் மினிமம். காஸ்ட் வந்து ஆவரேஜ் காஸ்ட் மினிமமாக இருந்தால் நமக்கு வந்து லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஆவரேஜ்னாலே என்ன சொல்லிக்கலாம், டிவைடு பை எக்ஸ். டிவைடு பை எக்ஸ். ஸோ சி பை எக்ஸ். ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் 12 எக்ஸ் பை எக்ஸ் 48x by x. So x by n minus 12x plus 48, which is 80. Average cost. Then marginal. Marginal is the differentiation continuum. So differentiate with respect to. So if you with respect to, in the R system, R system, in the variable of entry. That is, the variable is x. So with respect to x, in the variable of that will be arising. That is d by dx of what? Marginal cost. Then it is c equal to d by dx of this one. Appadi direct ah eduklam na innum or step edhi eduthu direct ah appadi eduklam. So equal to the 3 enga varum 5 la vandu or power koraiyum. அதே மாதிரி 2 சைடோட என்ன ஆகும், 24 ஆகிடும். ஒரு பவர் குறையும். 48 நமக்கு எக்ஸோட என்ன 1 அப்படின்னு சொல்லும். தென் ஃபார் மினிமம் என்ன கொடுத்துருக்குது, மினிமம் ஆவரேஜ் காஸ்ட் மினிமம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏசியும் என்சியும் ஈக்குவலாக இருக்கும். ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆவரேஜ் காஸ்ட் என்ன வந்து எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் இந்த 12 பிளஸ் 48 ஈக்குவல் டு 3 எக்ஸ் மைனஸ் 24 எக்ஸ் பிளஸ் 48 கரெக்டாக இருக்கா? ஹியர் ஸோ திஸ் இஸ் கரெக்ட் அண்டி இந்த எக்ஸ்ட்ரா இந்த 48 48 கேன்சல் ஆயிடும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 3 எக்ஸ் ஸ்கொயர் இது அடுத்துனா ஸோ கேர் யூ ஆர் ரைட்டிங் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12 எக்ஸ் ஈக்குவல் டு 0. Therefore, 2x minus 36x equal to 0. So, x like x, என்ன இருக்கா? இந்த 2 வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் 18 ஆ. ஸோ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 18x ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் காமனாக எடுத்துன்னா என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 18 ஆர் 8 இந்த சைடு இது வரும்போது என்ன இருக்கு பிளஸ் ஆயிடும் இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து பிளஸ் அப்படி இருக்கும் நம்ம இந்த இடத்துல 12 லெஃப்ட் ஸோ கிளியர் 6 ஸோ இந்த இடத்துல ஆனால் பட் கொஸ்டின் என்ன இருக்குது எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0 எடுக்கணும் நாட் ஈக்குவல் டு 0 ஸோ இது திஸ் இஸ் நாட் வேலிட் கிளியர். Selecting only x equal to 3. So when output equal to, when output x equal to 3, we get the average cost is minimum to be, and the line வந்து அப்படியே இருக்கும். So our next class வந்து நம்ம பார்க்கக்கூடியது 6.2 பார்க்கணும். இப்போ இந்த 6.1 நம்ம எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டட் சம்மாக தான் நமக்கு வந்தது. நம்ம காஸ்ட் கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஆவரேஜ் காஸ்ட் ஆவரேஜ்னாவே டிவைட் பை எக்ஸ். அப்புறம் மார்ஜினல் மார்ஜினல்னா ஃபைண்டிங் த டிஃபரன்சியேஷன். ஸோ இன் திஸ் வே வி ஹவ் லர்ன்ட் த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் வி கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் இன் த நெக்ஸ்ட் வீக்.